ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்பெஷல் கிடையாது, ஒரு அவசர தகவல். நம்ம சேனலை பார்த்து டெய்லரிங் பழகக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்பின எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சுட்டேன். அதில் நீங்கள் அதிகமாக விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நீங்கள் வந்து ஒரு பவர் மிஷினில் பற்றி நீங்கள் எங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து பெடல் மிஷினும் பழைய காலத்து மிஷின் தான் இருக்குது, மோட்டர் இல்லாத மிஷின் தான் நாங்கள் நிறைய பேர் வச்சுருக்கோம். அதை பற்றின ஒரு சில தகவல் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை நான் யோசிக்கவே இல்லை. அதனால தான் இந்த பதிவு ரொம்ப அவசரமாக இப்போ நான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அண்ணா வந்து பவர் மிஷினை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த பெடல் மிஷினை பற்றி நமக்கு சொல்லலையே, நம்ம கிளாஸ் எப்படி கண்டினியூ பண்ணுறது, அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியலையேன்னு வருத்தப்படுவீங்களே, மன சோர்வு அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே இந்த பதிவை நான் போடுறேன். உங்களோட கமெண்ட்ஸை படித்த ஒரு நிமிஷத்துக்கு நான் உடனே இந்த பதிவை நான் போடுறேன். நாளை மறுநாள் திங்கட்கிழமை உங்களுக்கு இந்த பெடல் மிஷின், உங்களுக்காகவே நான் ஒரு பெடல் மிஷின் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த பெடல் மிஷின் மூலயமா உங்களுக்கு அதுக்குண்டான எல்லா சந்தேகங்களையும் நான் தீர்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் உங்களுக்கு நான் தச்சும் காமிக்க போகிறேன். அந்த பெடல் மிஷினில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாபின் எப்படி போடுறது, த்ரெட்டு அந்த மிஷினில் எதனால் கட் ஆகுது, ஸ்டிச்சிங் எப்படி பெருசு சின்னதாகிறது, டாக்கா எப்படி அடிக்கிறது, பாபின் எப்படி சுத்துறது, அது உள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி அதை உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பவர் மிஷின் வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பெடல் மிஷின் தான் நிறைய பேர் வச்சுருக்கிறீங்கிறது இந்த கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தவறை உணர்ந்துக்கிட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஏன்னா உங்களோட தேவைகள் தான் எனக்கு முக்கியம். அதை உங்களுக்கு நான் சரியா செஞ்சேன் மட்டும்தான் இந்த கிளாஸ்ல நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி என் கூடயே வந்து பயணம் பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா நம்ம பவர் மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த பெடல் மிஷின் வச்சிருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால நீங்கள் லேட் பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பயணிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. வீடியோ வந்து எப்பயும் ஸ்டாக்ல இருந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் அப்புறம் கூட எடுத்து படிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் ஆரம்பிக்கிற இந்த ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் அதை படித்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதனால தான் இந்த அவசர பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் திங்கட்கிழமை அந்த பெடல் மிஷினில் இருக்கிற சந்தேகங்கள் பூரா உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்துருவேன். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் தெரியப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து எல்லா வீடியோவும் கண்டினியூவாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து முழுமையான ஒரு டெய்லர் ஆகிறதுக்கு உறுதி கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி காமிப்பேன். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். பாய்.